இந்த வீடியோவில் கூறிய H23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆஃப் ஃப்ரீ ரோல் டர்னி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃப்ரீயாக விளையாண்டு 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. ஹாய் ஹலோ, குட் ஈவினிங் நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ். நம்ம சேனலில் மறுபடியும் இன்டர்ன்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் நெட் டிவி ஃபார் யூவில் ஜாயின் பண்ணி மீடியாவில் ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற எங்களோட இமெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூமை சென்ட் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கணும். இது வந்து ஒரு சோகம் கலந்த சந்தோஷம்னு சொல்லலாம். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இருக்குல்ல, ஸோ விழுப்புரம் பாண்டிச்சேரி இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு குழந்தை வந்து 10 அடி போர்வெல் குழியில் விழுந்துருச்சு. இந்த விஷயம் கேட்ட உடனே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சாங்க, இந்த குழிக்குள்ளே தான் இருக்குது அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் ஆம்புலன்ஸ்க்குலாம் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஊரில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக ஒரு பொக்லைன் ஒன்று வச்சிருந்துருக்காங்க. அதை வச்சு இவங்க பக்கத்தில் ஒரு குழி நோண்டி அந்த குழி வழியாக இந்த குழந்தைய வந்து காப்பாற்றிட்டாங்க. இந்த நியூஸ் கேட்டோடனே செம்ம ஹாப்பியாச்சு. டக்குன்னு நம்ம அப்படியே சினிமா நியூஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம புரட்சி தலைவர் பொன்மனை செம்மல் எம்ஜிஆர் சாரோட பர்த்டே. ஸோ சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்து சரி, இப்போ வரைக்கும் அரசியல் வரைக்கும் எக்கச்சக்கமான மனசை வந்து ரூல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மன்னன் அப்படின்னா அது வந்து நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் சார், அவரை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் இறந்து இவ்வளோ ஆண்டுகள் ஆனதுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் அவரை பற்றி பேசிக்கிட்டு அவர் மேலே அந்த அளவுக்கு ஒரு கிரேஸான மக்கள் வந்து இருக்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து உலகத்திலே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் நடக்கும். அந்த வகையில் தான் எம்ஜிஆர் சார். ஸோ அவரோட பர்த்டே இன்னைக்கு அதுக்காக ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவி அப்படின்ற படம் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி கங்கனா ரனாவத்தை வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் எம்ஜிஆர் சாரோட ரோல் யார் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சுவாமி தான் வந்து பண்ண போறார். ஸோ அரவிந்த் சுவாமி வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோவில் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, த மேன், அதாவது அவங்க வந்து கடவுளாக நினைச்ச ஒரு மேன், அவர் வந்து இப்போ வரைக்கும் பல கோடி மக்களோட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பிளே ஆகும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் வீட்டு பிள்ளை அந்த சாங் அப்படியே வரும். ரெண்டு லைனு அரவிந்த் சாமி வருவார், டக்குன்னு பார்த்தோன்னு இன்னும் எம்ஜிஆர் சார் திரும்ப வந்திருக்காரு அப்படின்ற அளவுக்கு எக்ஸாக்ட் அரவிந்த் சாமி வந்து செம்மையாக மேட்ச் ஆகிருக்காரு. சேம் காஸ்டியூம் சேம் பேக்ரவுண்ட் எல்லாமே அப்படியே பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த அப்டேட் வந்து நேத்தே வந்துடுச்சு நிறைய பேருக்கு, பட் நாங்கள் இன்னைக்கு கொடுக்குறோம், ஐ எம் சாரி. அண்ட் அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநாடு படத்தோட காஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சுரேஷ் காமாட்சி வந்து ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணிட்டார் என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் இந்த படத்தில் வந்து ஆன் போர்டு அப்படின்ற டீடைல் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. முக்கியமானவர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் இருக்காரு, அப்புறம் வந்து எஸ்எஸ்சி இருக்கிறாரு, அண்ட் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர் தான் வந்து மியூசிக் டைரக்டர். அண்ட் வெங்கட் பிரபு இந்த படத்தை பிரம்மாண்டமாக எடுத்து சூப்பராக ஒரு ஹிட் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஜாலியாக இருக்கிறாங்க. இந்த நியூஸ் நேற்று நியூஸ் தான், ஆனால் இந்த நியூஸில் ஒரு வைரலான விஷயம் இப்போ தேவையில்லாமல் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூமர் மாதிரி தாங்க, இந்த படத்தில் எஸ்டிஆருக்கு வில்லனாக வந்து அரவிந்த் சுவாமி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் வந்து மீடியாஸில் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் சுவாமி வந்து ஒரு போலீஸாக ப்ளே பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து டீம் கிட்டேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரலை. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிடுறோம். அண்ட் போலீஸ் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு இன்னொரு பக்கம் நம்ம சைடில் மைண்டுக்கு ஞாபகம் வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் சார் தாங்க ஞாபகம் வரும். எஸ் நம்ம தலை அஜித் வந்து வலிமைப்படுத்துக்காக அந்த ஷூட்டிங்லலாம் பிஸியாக இருக்காரு. இப்போ ஹைதராபாத்லலாம் வந்து ஷூட் முடிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை போர்ஷன்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கன்ஃபியூஷன்னா தலையோட லுக் எந்த மாதிரி இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஷேர் பண்ணி அதை தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம், என்ன லுக்கில் இருக்க போகிற தலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் வந்து காஞ்சிபுரமில் இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸ் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கார். அவர் எதற்காக இந்த ஃபோட்டோ எடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா. ஸோ அஜித் சார் வந்து காஞ்சிபுரமில் இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் கூட ட்ரைனிங்கில் இருக்கிறாரு. ஸோ டே டு டே அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களோட ஒர்க்லாம் என்ன மாதிரி அப்படின்றத வந்து ஒரு டீட்டெயில்டான ட்ரைனிங்கில் வந்து நம்ம தலை இருக்கிறாரு. ஸோ அந்த பிக் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த பிக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தலையோட லுக் வந்து அஸ் யூஸ்வல் அவர் வந்து ஹேண்ட்ஸம் தாங்க. அண்ட் அவர் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு லைட்டாக தாடி வளர்ந்து இந்த லுக்கில் தான் இருக்கிறாரு. ஸோ படத்தோட லுக் வந்து இன்னும் எங்கேயுமே வந்து ரிவீல் ஆகலை. பட் இருந்தாலும் தலை ஃபேன்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறமா தலையோட தரிசனம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக வந்து சோசியல் மீடியாவில் தலை ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த படமும் அதற்கேற்ற மாதிரி ஒரு வெயிட்டான படமாக வலிமையான படமாக வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இந்த நியூஸ் எல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எழுங்கூர் H23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆஃப் ஃப்ரீ ரோல் டர்னி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃப்ரீயாக விளையாண்டு 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. சும்மா கேளு.